வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கலை. வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் சந்தோஷமாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு பட்டு சாரியில் இருந்து நம்ம ஒரு பாடி பாவாடை சட்டை, அதுவும் இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட்டாக, இப்போ பாடி பாவாடை ஒரு மாதிரி ஃப்ரில் வச்ச மாதிரியான பாடி பாவாடை எல்லோரும் போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பாடி பாவாடை சட்டை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து இதனுடைய பாதியான அந்த கட்டிங் போர்ஷன், அந்த பாடி பாவாடை கிளாத்து, அப்புறம் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுனெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ அளவு சட்டையிலேருந்து பார்த்திங்கன்னா, நான் செஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்து எழுதிக்கிறேன். எப்படி அளவு எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறக்காக அளவு எடுத்து காமிக்கிறேன். வேஸ்ட் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நான் இந்த அளவு எல்லாத்தையுமே ஒவ்வொரு இன்ச்சு அதிகமாக வைக்க போகிறேன். ஹைட்டு மட்டும் பார்த்திங்கன்னா, இதில் இருக்கிற அளவு வைக்க போகிறதில்ல, ஹைட்டு வந்து 18 இன்ச்சு நான் வந்து அவங்க பாடியிலேருந்து அளவு எடுத்திருக்கேன். மற்றபடி இதில் இருக்கிற எல்லா மெஷர்மெண்ட்டு கூடையும் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து வைக்க போகிறோம். பஃப் ஸ்லீவ் பார்த்திங்கன்னா, பாகுபலி பஃப் ஸ்லீவ் அந்த மாதிரி வைக்க போகிறோம். மேலே பஃப், கீழே வந்து கொஞ்சம் ப்ளைனாக வரும் இல்லையா, எல்போ வரைக்கும் அந்த மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் நெக்கு பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம அளவு எடுக்கணும். மேலே எக்ஸ்ட்ரா அந்த ஷோல்டருக்கு தேவையான அந்த 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு தான் நான் அளவு எடுக்கிறேன். பேக் நெக்லேயும் இதே மாதிரி டிசைன் தான் கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் நல்ல ஃபேஷனாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஸோ ரோப் கேட்டிருக்காங்க. இதே மாதிரியான ஒரு நெக் ஷேப்பில் நம்ம பேக்லேயும் வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அளவு ட்ரெஸ்ஸில் இருந்து நம்ம மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்து காப்பி பண்ணி ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கலாம். எழுதி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒவ்வொரு வாட்டியும் அளவு ட்ரெஸ் எடுத்து எடுத்து பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி அடுத்த வாட்டி அவங்க ஸ்டிச் பண்ண கொடுத்தா கூட நம்ம அளவு ட்ரெஸ் இல்லாமையே நம்ம மெஷர்மெண்ட்டை பார்த்தே நம்ம வந்து அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும். ஆம் ஹோல் மெஷர்மெண்ட்டை இந்த மாதிரி உள்பக்கமாக ரிவர்ஸில் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு பேக் ஆம் ஹோலில் பாருங்கள், ஷோல்டர் அந்த ஸ்டிச்சில் இருந்து நம்ம இந்த மாதிரி இன்ச் டேப்பை பிடிச்சி அளவு எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்ச் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் நான் வந்து இதை விட கொஞ்சம் லூஸ் வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதனால் வந்து நான் ஒரு 6.5 இன்ச் அந்த மாதிரி நான் வந்து வைக்க போகிறேன். ஸ்லீவினுடைய ரவுண்டு எடுத்துக்கலாம். இதை விட ஒரு 1/2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா வைக்க போகிறோம். இப்போ இதில் பஃப் ஸ்லீவ் பொறுத்த வரைக்கும் நம்ம இழுக்காமல் எடுக்கிற அளவு தான் வந்து கரெக்டான அளவு, ரெடி மெஷர்மெண்ட்டு. இவங்க பஃப்புக்காக வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்திருப்பாங்க. எவ்வளோ எக்ஸ்ட்ரா விட்டுருக்காங்க, அந்த பஃப் எந்த அளவுக்கு தூக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இதிலிருந்து அளந்துக்கலாம். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஸ்லீவை வந்து நல்லா இழுத்து பார்த்திங்க அப்படின்னா, அப்படியே பார்த்திங்கன்னா ரெடி மெஷர்மெண்ட் கிடைக்கும். அவங்க போட்ட உடனே எப்படி இருக்குமோ அப்படி அதை இழுத்து பார்த்திங்கன்னா, அந்த பஃப்புக்காக அவங்க எவ்வளோ எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா இவங்க ஒரு 1 இன்ச் வரைக்கும் சேர்த்திருக்காங்க, 3/4 இன்ச் வரைக்கும் நம்ம பஃப்புக்காக மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்காங்க. ஸ்லீவோட லென்த் வந்து 4.5 இன்ச், ரெடி மெஷர்மெண்ட் 4.5 இன்ச் வச்சுருக்காங்க. இந்த பஃப் வந்து கொஞ்சம் லைட்டாக தூக்கின மாதிரி தான் இருந்தது, ஸோ நம்ம வெட்டும்போது இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கிட்டோன்னா இன்னும் கூட பஃப் வந்து கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக தூக்கின மாதிரி இருக்கும். ஸ்லீவினுடைய ரவுண்டு பார்த்திங்கன்னா, இந்த ப்ளவுஸில் வந்து 4.5 இருக்குது, நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்க போகிறோம். ஸோ ஓவராலாகவே அவங்க லூஸ் கேட்டதுனால எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்திக்கிறோம். ஸோ 4.5 இன்ச் வந்து நான் வந்து இந்த இடத்துல வர அந்த ஸ்லீவ் ரவுண்ட் வைக்க போகிறோம். இதுக்கு கீழே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து அந்த பாகுபலி பஃப் ஸ்லீவ் டைப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா நம்ம வைக்க போகிறோம் கிளாத்து. கரெக்டாக அந்த பாடி ஹைட், அதாவது எந்த இடத்துல நம்ம வளைக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள், மெஷர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நடுவில் அந்த வளைவான இடத்த சென்டராக பார்த்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு மேலே ஷோல்டர்லேருந்து இந்த பாடி ஹைட் எந்த இடம் வளைச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம இதனுடைய ஹைட் வைக்க போகிறதில்ல, இதை விட நம்ம எக்ஸ்ட்ரா வைக்க போகிறோம். இது ரொம்ப மேலே இருந்தது ஷர்ட், அவங்களுக்கு பாடி ஓவராலாக சரியாக இருந்தாலும் ஹைட் வந்து கொஞ்சம் மேலே இருந்தது. இதில் இருக்கிற ஷோல்டரை அப்படியே நம்ம எடுத்துக்கிறோம். 4.75 இருக்குது, கூட ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு சேர்த்துனோம்னா 5.5 இன்ச்சு. இப்போ பாடி போர்ஷனில் நம்ம அளவு எடுக்கிறோம். இதிலே பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்க போகிறேன். ஸோ பாடி ஹைட்டு வந்து இதில் 11 அந்த மாதிரி இருந்தது, நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச்சு ஆட் பண்ணி 12 வச்சுக்கலாம். இந்த சுற்றளவையும் நம்ம அளந்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மெஷர்மெண்ட்டையும் நல்லா இழுத்து இழுத்து பார்த்து அளவிடுங்க. செஸ்ட் மெஷர்மெண்ட்டையும் நல்லா இந்த ஆம் ஹோலுக்கு கீழே பிடிச்சி இந்த மாதிரி இழுத்து பார்த்து அளவு எடுத்துக்கோங்க. ஆம் ஹோல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஷர்ட்டில் வைக்கிற அளவை விட இந்த உள்ள பாடி கிளாத்தில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தான் கண்டிப்பாக வச்சுருப்போம். ஸோ இதில் வந்து ஒரு 7 இன்ச்சு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுவே வந்து உங்களுக்கு ஆம்ஹோல் சரியாக தான் இருந்துச்சு. அடுத்தது ஃப்ரண்ட்டு நெக்கு பேக் நெக்கு. இப்போ இதில் ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு ஒவ்வொரு அளவில் இருக்குது, ஆனால் நம்ம வந்து ஒரே அளவாக வைக்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே போடுற அந்த ஷர்ட்டு அளவை விட இது வந்து உள்ளே போகணும், வெளியில் வந்து இது தெரியக்கூடாது. ஏன்னா இது போட்டு தான் நம்ம மேலே ஷர்ட் போடுவோம் இல்லையா, ஸோ அதில் வந்து கவனமாக இருக்கணும். ஸோ நம்மளுடைய
சட்டையுடைய ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு விட கொஞ்சம் உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு அந்த அளவு நம்ம வைக்கணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா அந்த மேலே உள்ள பாடி கிளாத்து கட் பண்ணுறதுக்காக அவங்க எடுத்து கொடுத்துருக்கிற பாப்லின் மெட்டீரியல், சாரி காடா மெட்டீரியல் எடுத்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாப்லினில் கிடச்சா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒயிட் கலர் கிடைக்குது. இப்போ இவங்க வந்து ஸ்கர்ட்டுடைய அந்த கலர் எல்லோ கலர்லேயே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம வந்து நம்ம அந்த பாடி ஹைட்டு எவ்வளோ எடுத்தோமோ, அதாவது உள்ளே அந்த பாடி கிளாத்தினுடைய ஹைட் எவ்வளோ எடுத்தோமோ அதை விட ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்து மெஷர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாம். ஷோல்டரு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஷர்ட்டில் வந்து 5.5 நம்ம வைக்க போகிறதா பார்த்தோம். பட் இது வந்து நம்மளுக்கு ஷோல்டர் வந்து நெக்கு கிட்ட வந்து வெளியில் தெரியக்கூடாது, உள்ளே போயிடணும். ஸோ அதுக்காக ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி நான் 4.75 வச்சுக்கிறேன். ஏன்னா எந்த காரணத்துக்காகவும் நம்மளுக்கு ஷர்ட் போடும்போது இதனுடைய இது வந்து வெளியே தெரியக்கூடாது. ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் ஈக்குவலாக 5.5 இன்ச் வைக்கிறேன். இப்போ கழுத்தினுடைய அகலம் பார்த்திங்கன்னா அளவு ஷர்ட்டில் வந்து 4.5 இன்ச் இருக்குது. ஸோ நம்ம ஷர்ட்டில் வைக்கும்போது இதை விட ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். பட் இது வந்து பாடி கிளாத்தில் வைக்கும்போது இது உள்ளே போயிடணும் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து அதே 4.5 பாதியாக பிரித்து 2.5 இன்ச் வைக்கிறேன். இதை நம்ம வந்து ஃபோல்டெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு சரியாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் நெக்கையும் பேக் நெக்கையும் ஒரே மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம், ஒரே அளவாகவே நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரே அளவு வச்சாலே வந்து சரியாக இருக்கும். நம்மளுக்கு ஷர்ட்டு மெட்டீரியலை விட இது வெளியில் தெரியாமல் இருக்கும், ஷர்ட்டு கிளாத்தை விட. இப்போ ஆம் ஹோல் ரவுண்டு வரைகிறதுக்காக ஆம் ஹோல் டெப்த்து வந்து 5 இன்ச்சில் ஒரு மார்க்கு, 5.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன். இப்போ செஸ்ட் ரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் வந்து 7.5 இன்ச் வைக்க போகிறோம். உள்ள தையலுக்கு தேவையான அளவு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அதே ஷோல்டரை வந்து வச்சுட்டு நம்ம எல் ஷேப் வரைஞ்சிட்டு நம்ம லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்து ஆம் ஹோலுக்கு ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை அளந்து பார்க்கலாம். ஆம் ஹோலுக்கு ஷேப்பு வரைஞ்சிட்டு நம்ம இப்போ ஆம் ஹோல் ரவுண்டு செக் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு 6.75 அந்த மாதிரி வந்தாலே நம்மளுக்கு சரியாக இருக்கும். பட் இதில் வந்து வரலை, ரொம்ப கம்மியாக தான் வருது, 6 இன்ச் அந்த மாதிரி தான் வருது. ஸோ அதனால் மறுபடியும் ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி வர லைன் பண்ணிவிட்டு அதில் அந்த ஷேப்பை வரைஞ்சி அதில் செக் பண்ணி பார்க்குறேன். பார்த்திங்கன்னா இதுலேயும் வரலை, 6.5 ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி தான் வருது. ஸோ மறுபடியும் ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கிட்டு அதில் ஒரு லைன் போட்டுட்டு இதில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு 6.75 வந்தால் தான் நம்மளுக்கு நினச்ச மாதிரியான ஆம் ஹோல் ரவுண்டு கிடைக்கும். மறுபடியும் அந்த ஷேப் வரைஞ்சிட்டு மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச் விட்டுட்டு இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்தா பாருங்கள் இப்போ சரியாக வந்துருச்சு. ஸோ இதுதான் கரெக்டான மார்க்கிங். இப்போ வெயிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 14.5 பாதி, 7.5 ஒரு மார்க்கு. நம்ம கொஞ்சம் டாட் பிடிக்கணும், ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் டாட் பிடிப்போம். ஸோ அந்த டாட்டுக்காக ஒரு 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் எக்ஸ்ட்ரா, அது போக தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம லைன் போட்டுக்கலாம். தையலுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா விடணுங்கிறதெல்லாம் நம்மளுடைய விருப்பம். நீங்கள் 1.5 விடலனாலும் விடலாம், இல்லை 1 இன்ச் போதுனாலும் நீங்கள் 1 இன்ச் கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து அந்த டாட் பிடிக்கிறதுக்காக அப்ராக்சிமேட்டாக அந்த இடுப்பு சுற்றளவை பாதியாக பிரிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு மார்க், அதிலிருந்து ஒரு 3 இன்ச் மேலே ஒரு மார்க். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாச்சஸ் எல்லாமே கரெக்டாக போட்டுக்கோங்க. அந்த செஸ்ட் ரவுண்டுக்கிட்ட, வெய்ஸ்ட்டுக்கிட்ட, அப்புறம் அந்த டாட் பிடிக்கிற இடத்துல எல்லாமே நாச் கரெக்டாக போட்டுக்கோங்க. இதில் ஒரு போர்ஷனை மட்டும், அதாவது ஃப்ரண்ட்டை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு பேக்கில் வந்து சென்டரை வந்து கட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வியும் ஹூக்கும் வைக்கணும், பட்டன் பட்டி வைக்கணும். அதுக்காக வந்து நம்ம அதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சாரியில் இருந்து நம்ம தேவையான அளவு நீளம் மட்டும் இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் எவ்வளோ இடுப்பு சுற்றளவு வைக்கிறீங்களோ அதை விட 3 மடங்கு × 3 போட்டு, அதாவது 3 பெருக்கிக்கோங்க. அந்த அளவு எவ்வளோ வருதோ அந்த இன்ச்சஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு இப்போ வந்து இந்த ஸ்கர்ட் போர்ஷனை மட்டும் பாடி போர்ஷன்லேருந்து பிரிக்கணும். அதாவது ஃபுல் ஹைட், அதாவது ஷோல்டர்லேருந்து கீழே பாதம் வரைக்கும் 42 இன்ச் நான் அளவு எடுத்திருக்கேன். ஸோ அதில் இருந்து அந்த பாடி ஹைட்டினுடைய 12 இன்ச்சை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 30 இன்ச் கிடைக்கும். அது கூட நம்ம வந்து அந்த பாடி போர்ஷனை ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் சேர்த்துனீங்கன்னா 30.5 இன்ச் எக்ஸ்ட்ரா. உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் டக்கு வைக்க போகிறீங்களோ அதை நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இப்போ இவங்க இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 6 இன்ச்சு டக்கு பிடிக்கிறதுக்காக நான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். அதாவது 30.5 இன்ச் கூட 6 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். இதை வந்து பாதியாக பிரித்து 3 இன்ச்சில் நான் டக்கு பிடிச்சேன்னா 6 இன்ச் வந்து இவங்களுக்கு டக்கில் வந்து சேர்ந்துடும். தேவையானப்போ அவங்க ஹைட் ஆனதுக்கப்புறம் அதை வந்து அவங்க பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த அளவு மட்டும் நான் வச்சுட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
இந்த டக்கு வந்து நம்ம எங்கே பிடிக்கணும் அப்படின்னா, கீழே அந்த பார்டருக்கு மேலே பாருங்கள், ஒரு உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, பார்டருக்கு மேலே ஒரு கோல்டன் கலரில் ஒரு மயில் வந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மயில் கட்டாகாத மாதிரி நம்ம வந்து டக் பிடிக்கணும். அதாவது அந்த மயிலுக்கு கொஞ்சம் மேலே வந்து நம்ம பிடிக்க போகிற அந்த டக்குனுடைய அந்த ஸ்டிச்சு வந்து மயிலுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு அங்கே வந்து நம்ம டக் பிடிச்சோன்னா நம்மளுக்கு அந்த டிசைனும் கட்டாகாது, நம்ம டக்கும் ஈஸியாக பிடிச்சிடலாம். ஸோ இதுக்கு வந்து லைனிங் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க.